அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, பள்ளி மேலாண்மை குழு அரசு உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் மறுசீரமைப்பு கட்டமைப்பு பண்ணுறதுக்காக மாநில திட்ட இயக்குனர் வந்து ஒரு சுற்றறிக்கை கடிதம் அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதத்தில் எந்த தேதியில் நடத்த இருக்கிறாங்க அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்ததான், என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்கள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். மாநில திட்ட இயக்கம் சென்னை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனுப்புனர் வந்து மாநில திட்ட இயக்குனர் வந்து பெருநர் முதன்மை கல்வி அலுவலர் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பியிருக்காங்க. 14/6/2022 நேற்று தேதி குறிப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. என்ன மாதிரி அனுப்பியிருக்காங்கன்னா, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து அரசு உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு அமைத்தல் சார்பு அப்படி அனுப்பியிருக்கிறாங்க. பார்வையில் கான் செயல்முறைகளின்படி பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு அனைத்து தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 2/7/2022 அதாவது ஜூலை 2 சனிக்கிழமை அன்று மறு கட்டமைப்பை நடத்திட அறிவுறுத்தப்படுகிறது. மறு கட்டமைப்பு நடைபெறும் நாள் குறித்து பெற்றோர்களுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக தெரிவிக்கப்பட வேண்டும். தொடக்கநிலை பள்ளிகளில் மறு கட்டமைப்பு நிகழ்வின் போது பார்வையாளர்கள் பள்ளி கல்வித்துறை மாவட்ட ஆட்சியரால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டதைப் போல உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளிலும் பார்வையாளர்களை நியமித்து இந்நிகழ்வினை எவ்வித புகாருக்கும் இடமளிக்கா வண்ணம் சிறப்பாக திட்டமிட்டு நடத்திட தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அறிவுறுத்துமாறு அனைத்து மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இணைப்பு பார்வையில் கான் செயல்முறைகள். மாநில திட்ட இயக்குனர் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளை பள்ளி மேலாண்மை குழு வந்து மறுகட்டமைப்பு நடத்திருக்கிறாங்க. ஜூலை 2. ஸோ உங்களுடைய குழந்தைகள் அந்த பள்ளிகளை படிக்கிறாங்கன்னா நீங்கள் தாராளமாக கலந்து கொண்டு உங்களுடைய அதில் குழு உறுப்பினர்களாக இணைந்து கல்வி தரத்தை உங்களுடைய ஆலோசனைகளை கொடுப்பதற்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் கண்டிப்பாக பங்கேறுங்கள். உங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவு செய்யுங்கள். இது வந்து உங்களுடைய குழந்தைகளின் கல்வி தரம் எந்த வகையில் செல்ல இருக்கிறது என்பதை உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறதுக்கு சரியான இடம். ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த PDF வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவு உங்களுக்குனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டுடுங்க. அடுத்த நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.